ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. தற்போது சானிடைசர் பயன்படுத்தும் பழக்கம் பலரிடமும் உள்ளது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சானிடைசர் பயன்படுத்துகிறார்கள். இப்படி சானிடைசர் பயன்படுத்துவதால் அவர்கள் கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும் எண்ணுகின்றனர். ஆனால் இந்த எண்ணம் மிகவும் தவறு. சோப்பும் தண்ணீரும் இல்லாத பட்சத்தில் மிகவும் அவசியப்பட்டால் மட்டுமே சானிடைசர் பயன்படுத்த வேண்டும். காரணம், சானிடைசரை அடிக்கடி பயன்படுத்தும் போது உடலுக்கு தீங்குகள் ஏற்படுகின்றன. ஆல்கஹால் கலந்த மற்றும் கலக்காத எந்த சானிடைசராக இருந்தாலும் மிகவும் குறைந்த அளவு, அதுவும் அவசியம் எனில் மட்டும் பயன்படுத்துங்கள். அடிக்கடி பயன்படுத்தும் போது வைரஸ்களை அழிப்பது மட்டுமல்லாமல் நல்ல பாக்டீரியாக்களையும் கொன்றுவிடுகிறது. சருமத்தில் அழற்சியை ஏற்படுத்துகிறது. சரும வறட்சி, சிவந்து போதல், எரிச்சல், சருமத்தில் வெடிப்பு, இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. 60% ஆல்கஹால் இருந்தால்தான் சானிடைசர் வைரஸ்களை கொல்வதில் சிறப்பாக செயல்படும். ஆனால் இன்று ஆல்கஹாலுக்கு பதிலாக ட்ரைக்ளோசன் என்னும் கெமிக்கலை சானிடைசர்களில் கலந்து விடுகிறார்கள். இந்த வகை சானிடைசர்கள் தான் இன்று மார்க்கெட்டில் அதிகளவில் விற்கப்படுகிறது. ட்ரைக்ளோசன் என்பது பூச்சிக்கொல்லி மருந்துகளில் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த ஒரு கெமிக்கல். எனவே ட்ரைக்ளோசன் கலந்த சானிடைசரை பயன்படுத்தும் போது மிக விரைவாக தோலில் ஊடுருவி தைராய்டு சுரப்பியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கல்லீரலிலும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக சானிடைசர் போட்டுவிட்டு சாப்பிட்டால் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். முகத்தில் அணியும் மாஸ்கை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்தால் வாந்தி, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. நறுமணம் மிகுந்த சானிடைசர்கள் பயன்படுத்தும் போது நமது உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் பாதிப்படைகின்றன. இதனால் ஹார்மோன் சுரப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆல்கஹால் அதிகம் இருக்கும் சானிடைசர்களை தேய்த்துவிட்டு சமையல் செய்வது, பூஜை அறையில் ஆராத்தி காட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது நமது கைகளில் எளிதில் நெருப்பு பற்றி கொள்ள வாய்ப்புள்ளது. சானிடைசர்களை கவனமாக மூடி வைக்க வேண்டும், ஏனெனில் அவை எளிதில் ஆவியாக கூடியவை. கார்களில் சானிடைசரை சரியாக மூடி வைக்காவிடில் அவை எளிதில் ஆவியாகி கார் முழுவதும் பரவி தீ விபத்துகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. குழந்தைகள் தெரியாமல் சானிடைசரை குடித்துவிட்டால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலிப்பு, நினைவு இழத்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். முடிந்தவரை சோப்பு மற்றும் தண்ணீர் பயன்படுத்துங்கள். சானிடைசரை விட சோப்பு கிருமிகளிடமிருந்து அதிக பாதுகாப்பு தரும். தொடர்ந்து 20 விநாடிகளுக்கு சோப்பை கைகளில் தேய்த்துவிட்டு கழுவினால் போதும். சோப்பு இல்லாத மற்றும் பயன்படுத்த முடியாத இடங்களில் மட்டும் நறுமணம் இல்லாத ஆல்கஹால் கலந்த சானிடைசர் பயன்படுத்துங்கள். அடிக்கடி பயன்படுத்தாதீர்கள். முடிந்தவரை வீட்டில் சோப்பு பயன்படுத்துங்கள். வெளியில் செல்லும் போது மட்டும் சானிடைசர் பயன்படுத்துங்கள். அதிலும் குறைந்த அளவு சானிடைசரை கைகளை சுற்றி மணிக்கட்டு வரை பூச வேண்டும். அதிக அளவு சானிடைசர் பயன்படுத்தினால் கிருமிகள் உடனே அழிந்துவிடும் என்று நினைத்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். ஜெல், நுரை, திரவம் எந்த வடிவத்தில் சானிடைசர் இருந்தாலும் அளவோடும் அவசியத்தோடும் மட்டுமே பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.